हेलो फ्रेंड्स, इनकी वह रोमे सिंपलान और टेस्टियान और रेसीपी नाम पाकपर सुट कतिका एप्लीं पाकल इत वो यार वाल ट्रे पड़ा रोमे और सिंपलान रेसीपी दाँ एप्लीं पाकल ना वो रे कतिकाचर इईसलकूर कतिकाता नम्बर सुटेल सुडक कतिकाय मेल कुछ एणय वह अल्ले पड़े सुड आरमचर काोड़ सेतुदा ना वो सुड़े காம்பு இருந்தது அப்படினா சுத்தி சுத்தி விட்டு சுடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கம்பியும் வந்து குத்தி வச்சிருக்கேன். சோ அதோட சேர்த்து காம்பையும் பிடிச்சிக்கிட்டு நல்லா வந்து நம்ம சுத்தி சுத்தி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர்ல மாறணும். அப்பதான் வந்து உள்ள வரைக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரும். ना वो गेस्टापा सुड़े उ गेस्टाप मेल वे सुड़क पिटले अब वरगड़कू नहीं वे ना सुटेकल्ला ना वो सुटेको इेल तोले वो नम्बर अद्क वो बउल वो ना तीन एटकें और निम्सम अब विटिटे अदक मेल अोले वो नम्बर ரொம்ப ஈஸியா வந்துரும். இத வந்து கஷ்டப்படணும்னா அவசியமே இல்ல. சோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருங்க. இப்ப மேல இருக்கிற காம்ப நம்ம எடுத்துறலாம். எடுத்துட்டு இத நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு மினி சாப்பர் எடுத்துர்க்கேன். அதுல வந்து நம்ம சுட்ட கத்திரிக்காயை நாலா வெட்டி இது கூட ஆட் பண்ணிக்கறலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து chop பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரக தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா வந்து தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம். தெளிச்சு விட்டுட்டு மீடியம் லெவல் ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த புளி தண்ணியில இருக்கிற அந்த பச்சை வாடை இதெல்லாம் போற வரைக்கும் நல்லா குக்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.